हरिः ॐ वाचस्पतिं विश्वकर्मानमूतये मनोयुजं वाजे अद्याहुवेम ष्टा हवनानि जोषते विश्वशम्भोरवसे साधु कर्मा भद्रं कर्णे विश्रुणुयामदेव भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टु वागुंशस्तनूभिः यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः देवीं वाचमजनयन्तदेवाः तां विश्वरूपाः पशवो मदन्ति सा नो मन्त्रेशमूर्जं दुहाना धेनुर्वाकस्मानुपतुष्टुतैतु गायन्तं त्रायते इति गायत्री இந்த காயத்ரியை உபாசிப்பவர்களுக்கு சகலவிதமான பலன்களும் கிடைக்கின்றன என்று பார்த்தோம் காயத்ரி மந்திரத்தின் அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீமன் நாராயணனாக இருக்கக்கூடிய விஷ்ணு விஷ்ணு என்ற சப்தத்திற்கு எங்கும் நிறைந்தவர் என்று பொருள் எப்படியானால் எம்பெருமானின் கருணையானது அனுகிரகமானது எல்லாவிடத்திலும் நிறைந்திருக்கின்றனதோ அதே போன்று சூரிய ரஷ்மியான அதாவது சூரியனின் கிரணங்களானது எல்லாவிடத்திலும் படர்ந்து நமக்கு அருள் செய்கிறது மேன்றும் இந்த சூரிய தேவதையாக இருக்கக்கூடியவர் என்னுடைய அறிவை தூண்டி எனக்கு எல்லாவிதமான ஞானத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதாக காயத்ரியின் பிரார்த்தனையாகும் இந்த காயத்ரியை நாம் உபாசிக்கும் வேளையே சந்தியா என்று சொல்லக்கூடிய காலம் இதைத்தான் சந்தியா காலத்திலே இருக்கக்கூடிய சாவித்ரி என்று சொல்லக்கூடிய தேவதையை நாம் உபாசனை செய்வது சந்தியா வந்தனம் ஆக சந்தியாவந்தனம் என்பது காயத்ரியை நாம் உபாசிக்கும் காலமாகும் எப்பொழுது நாம் காயத்ரியை உபாசிக்க வேண்டும் என்றால் காணாமல் கோணாமல் கண்டு கொடு என்று சொல்லுவார்கள் பெரியோர்கள் காணாமல் என்றால் காலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்னரே எழுந்து சூரிய உதய காலத்திலே நாம் உபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காயத்ரியின் பிரார்த்தனையை செய்ய வேண்டும் இதைத்தான் காணாமல் என்று சொல்லுவார்கள் கோணாமல் என்று சொல்லும் பொழுது சூரியனானவன் நடுவானிலே இருக்கும் பொழுது மத்தியானம் என்ற சமயத்திலே அர்க்கியத்தை விட்டு உபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தியானத்தை பண்ணும் பொழுது மத்தியானத்தில் கோணாமல் என்று சொல்லுவார்கள் சாயங்காலத்திலே கண்டு கொடு என்னும் பொழுது சூரியனானவன் மேற்கே சாயும் சமயத்திலே அர்க்கியத்தை விட்டு காயத்ரியை உபாசனை செய்து காயத்ரியை எவன் வணங்குகின்றானோ அவனால் இந்த லோகத்திலே ஜெயிக்க முடியாதது எதுவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது மேலும் இந்த மூன்று வேளை நாம் செய்யக்கூடிய சந்தியா வந்தனத்தினால் நமக்கு என்ன பலன் என்று கேட்டால் காலையிலே சொல்லும் பொழுது அக்னிஷ்ச மாமன்யுஷ்ச மன்யுபதயஷ்ச மன்யு கிருதேபியா பாபேபியோ ரக்ஷந்தாம் யதன்ஹா பாபமகாரிஷம் மனசா வாச்சா ஹஸ்தாபியாம் பத்யாமுதரே நசிஷ்ணா சாயங்காலத்திலே நாம் முதலில் ஆரம்பிக்கும் பொழுது சந்தியாவந்தத்திலே நாம் பிரார்த்தனை செய்கிறோம் பாப்பேபியோ ரக்ஷந்தாம் ஹே சந்தியாவந்தனத்தில் இருக்கக்கூடியதான சாவித்ரி தேவியே எல்லா விதமான பாபங்களிலிருந்தும் என்னை காப்பாற்றுவாகையாக பாப்பேபியோ ரக்ஷந்தாம் எத் அன்ஹா பாபம் அகாரிஷம் நான் காலையிலிருந்து இந்த மத்தியானம் பரியந்தம் எந்த விதமான பாபங்களை செய்திருந்தேனோ அந்த பாவங்களெல்லாம் உன்னை நான் வணங்குவதால் போகட்டும் பத்யாம் உதரேன சிஷ்ணா மனசா வாச்சா ஹஸ்தாபியாம் என்னுடைய மனதினாலும் என்னுடைய வாக்கினாலும் என்னுடைய கரணங்களினாலும் நான் செய்யக்கூடியதான பாபங்கள் எவற்றினால் விடுபடட்டும் என்று நாம் பிரார்த்தனை உடையதாக காலையிலே செய்யும் பொழுது முதல் நாள் இரவிலிருந்து நாம் செய்த பாபங்களை போக்குவதாக பிரார்த்தனையும் மத்தியானம் செய்யும் பொழுது காலையிலிருந்து மத்தியானம் வரையில் நாம் செய்ததான பாவங்களை போக்குவதாகவும்
மத்தியானமிருந்து சாயங்காலம் வரையில் நாம் செய்யக்கூடியதான பாபங்கள் சாயந்தரம் செய்யக்கூடியதான சந்தியாவந்தனத்திலே போகின்றதினால் நாம் இந்த திரிகால சந்தியாவந்தனத்தை காயத்ரி உபாசனையை செய்தால் நமக்கு எல்லா நாளும் பாவங்கள் அற்று நமக்கு புண்ணியமாக இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. காயத்ரியை பற்றி சொல்லும் பொழுது வேதத்திலே ஆயாது வரதா தேவ்யக்ஷரம் பிரம்ம சம்மிதம் காயத்ரி ஈம் சந்தசாம் மாதேதம் பிரம்ம ஜுஷஸ்வனஹாம் ஓஜோசி சகோசி பலமசி பிராஜோசி தேவானாம் தாமநாமாசி விஸ்வமசி விஸ்வாயு சர்வமசி சர்வாயுரபிபூரோம் காயத்ரீம் ஆவாகயாமி. ஆக காயத்ரியின் ஆவாகன மந்திரம் இது. இதனை சொல்லும் பொழுது விரும்பிய வரங்களை அளிப்பவளும் அழிவற்றவளும் வேதத்தால் அறியப்பட்டவளும் வேதமும் ஆகிய காயத்ரியானவள் என் முன்னே தோன்ற வேண்டும் என்றும் என்னுடைய இந்த பிரார்த்தனையை அங்கீகரித்துக்கு எனக்கு எல்லாவிதமான பலம் சக்தி வீரியம் தேஜஸ் ஆயுஷ் முதலிய சகல போகங்களையும் சகல இஷ்டங்களையும் அனுகிரகிக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தனை. இந்த காயத்ரியின் உபாசனையான சந்தியாவந்தத்திலே மூன்று விஷயங்கள் முக்கியமானது. ஒன்று பிராசனம் என்று சொல்லக்கூடியதான அந்தந்த காலத்திலே அந்தந்த தேவதைகளை சொல்லி ஜலத்தை உட்கொள்ளுவது. இதனால் நாம் மூன்று வேளையும் செய்த பாபங்கள் செல்கின்றன. இரண்டாவதாக அர்க்யம் என்று சொல்லக்கூடியது. இந்த அர்க்யத்திலே ஒரு முக்கியமான விசேஷம் என்னவென்றால் சூரியனுக்கு நாம் செய்யும் உபகாரமாக அதாவது பெரிய உதவியாக இருக்கக்கூடியது இந்த அர்க்யம் என்று சொல்லக்கூடிய காரியம். அர்க்யம் என்றால் ஜலத்தை கையை உயரே தூக்கி விடுவது அர்க்யம். இந்த அர்க்யத்தினால் சூரிய பகவானுக்கு என்ன நன்மை என்னால் ஒவ்வொரு நாளும் சூரியனானவன் உதயமாகும் பொழுது அவருக்கு பலமானது குன்றி இருக்கும். அதாவது சூரியனின் பலம் அவருடைய ஒளியிலே. நாம் அவரை நன்றாக பார்க்காமல் இருக்கும் பொழுது தேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஒளியினால் அவரை நாம் பார்க்க முடிவதில்லை. அந்த சூரியனானவன் உதிக்கும் பொழுது அவரை நாம் பார்க்குவதற்கு உண்டானதான சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கிறது அல்லவா. ஆகையால் தான் நாம் சூரியனை பார்க்கும் பொழுது காலையிலே சந்தியாவந்தனம் செய்யும் பொழுது நேராக கண்களால் பார்க்கக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்கிறது. சூரியனானவன் ஒவ்வொரு நாளும் உதிக்கும் பொழுது அரக்கர்களால் பீடிக்கப்படுகிறான். நாம் விடக்கூடியதான அர்க்யத்தினாலே மந்தேகாருணன் என்று சொல்லக்கூடியதான தீபத்திலே அவர்களை கொண்டு தள்ளிவிடுகின்றாம். நாம் தூக்கி விடுகிறோம் ஜலத்தை. அந்த ஜலமானது மந்திரத்துடன் விடுவதினால் அந்த மந்திரத்தினால் ஏற்பட்டதான அஸ்திரமானது இந்த அரக்கர்களை கொண்டு போய் தீபம் என்று சொல்லக்கூடியதான ஒரு கடலுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய பகுதியிலே தள்ளிவிடுகின்றதாம். ஆகையால் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடியதான அர்க்யம் எம்பெருமானுக்கு அதாவது சூரிய நாராயணனுக்கு உதவியாக பேர் உபகாரமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதே போன்று ஜபம். இந்த ஜபம் என்று சொல்லக்கூடியது சந்தியாவந்தனத்திலே மூன்றாவதாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமாகும். நாம் எந்த தேவதையை குறித்து அதாவது சந்தியாவந்தனத்திலே காயத்ரி தேவதை, அந்த தேவதையை நாம் குறித்து ஆவாகனத்துடன் நாம் செய்யக்கூடியதான அங்கன்யாச கரன்யாசங்களோட உபாசனை செய்வது. நான்காவதாக இருக்கக்கூடியது உபஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. ஆக முக்கியமாக இந்த சந்தியாவந்தனத்திலே இந்த நான்கும் நாம் அனுஷ்டானம் செய்ய வேண்டியதாகும். ஆக காயத்ரி தேவியானவள் சகல வேதங்களுக்கும் மாதாவாக இருக்கக்கூடியவள். அவளுடைய அனுகிரகத்தினால்தான் வேதமானது ஒருவனுக்கு சித்திக்கும். சாதாரணமாக வேதத்தின் அனுகிரகம் அதாவது வேதத்திலே நாம் புலமை வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொரு தேவதையாக சேவிக்கிறோம். காயத்ரி தான் சகல வேதங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவள். எல்லா தேவதைகளின் சக்தியும் காயத்ரியிலே இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். காயத்ரி மந்திரத்தின் சந்தஸ், சந்தஸ் என்று சொன்னால் எந்த மந்திரத்தின் வடிவிலே இருக்கக்கூடியது அதாவது எழுத்துக்களின் எண்ணிக்கையிலே இருக்கக்கூடியதோ அதற்கு சந்தஸ் என்று பெயர். இந்த காயத்ரியின் சந்தஸானது காயத்ரி தேவியின் உபாசனையிலே இருக்கக்கூடியது. எல்லா வேதங்களுக்கும் அடிப்படையாக முக்கியமாக வேதத்தை நாம் அறிவதற்கு உபகாரமாக இருக்கக்கூடியது காயத்ரி மந்திரமாகும். எல்லா தேவதைகளின் சக்தியும் காயத்ரியிலே உள்ளன. காயத்ரி மந்திரத்தின் சந்தம் காயத்ரி, ரிஷி விஸ்வாமித்ரர், தேவதையானவர் சவிதா, சவிதாவின் முகமானது அக்னி, பிரம்மா இதயமாக இருக்கக்கூடியவர், இதயம் விஷ்ணுவாக இருக்கக்கூடியது, சிகையானது ருத்ரன், யோனியானது பூமி, மூச்சு காற்றாக இருக்கக்கூடியது பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானந்த் என்று சொல்லக்கூடியதான பஞ்ச பிராணங்கள் ஐந்து வாயுக்கள்.
இதற்கு நிறம் வெண்மை. இவள் ஞான யோகிகளான ரிஷிகளின் கூட்டத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவள் காயத்ரியானவள். இந்த காயத்ரி மந்திரமானது 24 அக்ஷரங்களை கொண்டதாகவும் 3 பாதங்களை உடையதாகவும் 6 கோஷங்களை உடையதாகவும் 5 தலைகளும் உடையதாகவும் இதற்கு சொல்லப்பட்டுள்ளன. இதற்கு விநியோகம், உபநயனம், விநியோகம் என்றால் இதை நாம் பிரயோகிக்கக்கூடியதான இடம் என்று அர்த்தம். இதற்கு விநியோகம், உபநயனம் என்று சொல்லக்கூடியதான கர்மா. ஆக இந்த காயத்ரி மந்திரமானது பிரணவத்தோடே சேர்ந்து வியாகிருதியோடே சேர்ந்து இந்த காயத்ரி எங்கு உபாசனை செய்யப்படுகிறதோ அந்த உபாசனையானது எல்லா விதமான வேதத்தை காட்டிலும் எல்லா விதமான உபாசனை காட்டிலும் முக்கியமான மிகவும் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய உபாசனையை சொல்லுகிறது. ஆக 4 வேதங்களும் இந்த காயத்ரியிலே அடக்கம். எப்படி என்றால் இந்த காயத்ரி தான் எல்லா விதமான வேதங்களுக்கும் எல்லா விதமான சம்ஸ்காரங்களுக்கும் அடிப்படை. ஆக இந்த 4 வேதங்களும் காயத்ரியிலே அடக்கம். இந்த காயத்ரியானது பூர்புவஸ்வஹா என்று சொல்லக்கூடிய வியாகிருதியிலே அடக்கம். இந்த வியாகிருதியானது பிரணவத்திலே அடக்கம். இந்த பிரணவமானது பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. ஆக ஓம் பூர்புவஸ்வஹா தத்சவிதுர் வரேணியம் பர்கோதேவஸ்ய தீமஹி தியோஜோனஃப் பிரச்சோதயாத் என்று எந்த மந்திரமானது காயத்ரியின் உபாசனையாக சொல்லப்படுகிறதோ அந்த காயத்ரியே வேதம். அந்த வேதமே வேதாத்மாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய இடமே சவிதா என்று சொல்லக்கூடிய சூரிய மண்டலமான சூரிய இடம். ஆக எம்பெருமானை நாம் உபாசிப்பதில், வேதத்தை நாம் சுவாசிப்பதில், வேதத்தை நாம் சுவைப்பதில் முக்கியமாக வகிக்கக்கூடியதான இடமாக இருப்பது காயத்ரியின் உபாசனையாகும். இந்த காயத்ரி இல்லாமல் ஒருவருக்கு எந்த விதமான கர்மாக்களை செய்வதற்கும் அருகதை இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஏனெனில் ஒருவன் கர்மாக்கள் செய்ய வேண்டும் என்றால், அதாவது ஜனனம் முதலியதான கர்மாக்கள் நாம் ஜாதகர்மா என்று சொல்லுவோம், அதற்கப்புறம் பெயர் வைத்தல் நாமகரணம், அதற்கப்புறம் அன்னப்பிராசனம், அதற்கப்புறம் சௌளம், அதற்கப்புறம் உபநயனம் என்று 40 சம்ஸ்காரங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் காயத்ரி அவனுக்கு உபதேசம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அவனுக்கே இந்த உபதேசமானது சித்தி அளிக்கும். இந்த உபதேசத்தினால் ஏற்படக்கூடியதான கர்மாவே பிரயோஜனமாக இருக்கும் என்று. ஆக முக்கியமாக இருக்கக்கூடியது வேத மந்திரத்திலே காயத்ரியானது எல்லா விதமான உபாசனை காட்டிலும் உயர்ந்தது. இந்த காயத்ரியின் மூலமாகத்தான் ரிஷிகள் எல்லோரும் வேதத்தை அறிந்தார்கள். எல்லோரும் முதலிலே தியானம் செய்வது காயத்ரியை. காயத்ரியின் மூலமாக மற்ற தபசக்திகளை அடைகின்றார்கள். ஏனெனில் ஒருவனுக்கு ஒரு நாள் இந்த காயத்ரியை உபாசனை செய்யாமல் விட்டால் அவன் சாதாரணமாக செய்யக்கூடிய தன்னுடைய நித்திய கர்மா என்று சொல்லக்கூடிய எந்த கர்மாவையும் செய்வதற்கு அனர்ஹனாகினான் என்று சொல்கிறது சாஸ்திரம். சந்தியாஹீனஹா அசுச்சிஹி நித்திய கர்மசு அனர்ஹசு. எவனொருவன் சந்தியா உபாசனம் என்று சொல்லக்கூடிய சந்தியாவந்தனத்தை செய்யாமல் இருக்கின்றானோ அவன் அதற்கப்புறம் செய்யக்கூடியதான நித்திய கர்மா, தான் நிதமும் செய்யக்கூடியதான வேலைகளை செய்வதற்கு அனர்ஹனாகிறான். ஒருவன் தன் தாய் தந்தையரை காப்பாற்றுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் நித்தியம் செய்யக்கூடியதான கர்மாவா இருந்தாலும், அவன் வேதாத்தியானம் செய்தவனாக இருந்தாலும், காயத்ரியை உபாசனை செய்யாமல் இருந்தால் அவன் செய்யக்கூடியதானது கர்மா பிரயோஜனமில்லை என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஆக இந்த வேதமானது காயத்ரியின் அடிப்படையிலே இருக்கிறது. அந்த வேதத்தின் அடிப்படையான காயத்ரியை நாம் இப்பொழுது சற்று தெரிந்து கொண்டோம். காயத்ரியை பற்றி நாம் இப்பொழுது அனுபவித்தோம். இதன் மேலும் காயத்ரியோடே சேர்ந்ததாக இருக்கக்கூடிய விதையாக இருக்கக்கூடிய காயத்ரியினால் ஏற்பட்ட மரமாக இருக்கக்கூடிய வேத விருட்சம் என்று சொல்லக்கூடிய வேதத்தின் சுவையை நாம் சற்றே அனுபவிப்போம். சகனாபவது சகனௌ புனக்து சகவீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.